வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். சட்டம் பெரிதா மனிதன் பெரியவனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், மனிதன் தான் பெரியவன், அப்போ சட்டம் பெருசு இல்லையா? சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? மனிதன் சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆனால் அது இன்றைக்கி நாட்டில் நடைபெறுவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் சட்டம் எல்லா நேருக்கும் ஒரே மாதிரி செயல்பட்டு விட முடியாது. சில மனிதர்கள் சட்டத்தை மீறுகிறவர்களாக இருக்கிறார்கள், சில மனிதர்கள் சட்டத்தை மாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், சில மனிதர்கள் சட்டத்தை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படி சட்டத்தை பற்றி காலையில் பேசிகிட்டு இருக்கிறது என்ன காரணம்னா, சமீபத்தில் நான் ஒரு தகவல் படித்தேன். ஒரு மிகப்பெரிய நீதிபதி, வழக்கறிஞராக இருந்து உலக புகழ்பெற்ற ஒரு நீதிபதி அண்மையிலே மறித்து விட்டார். அவரை பற்றி ஒரு நினைவேந்தல் கட்டுரை ஒன்று படித்தேன். அவர் வழக்கறிஞராக, அவர் நீதிபதியாக இருக்கும்போது அவரிடத்துல ஒரு வழக்கு வந்துச்சான். என்னென்னா, ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போ அந்த கணவன் வந்து என் மனைவியை வந்து என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு அவன் வந்து கோர்ட்டில் கேட்குறான். அவர் ஏதோ கொடுமை பண்ணார், பிரிஞ்சு போயிட்டான். அப்போ அவன் வந்து கேட்குறான் கோர்ட்டில், என்னை வந்து சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீதிபதி என்ன பண்ணுறாரு, அந்த மனைவி இருக்கிற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அவங்க வீட்டுக்கு சம்மன் அனுப்புகிறான், நீ கோர்ட்டுக்கு வரணும். முதல் முறை அனுப்புனா வரலை, ஒரு ரெண்டாவது முறை அனுப்புனா வரலை, மூணாவது முறை அனுப்புனாலும் வரல. நீதிபதி கோவந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு போய் கிராமத்தில் அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துக்கின்னு வரவே மாட்டாளே, இவ்வளோ தைரியம் இருக்கும், கோர்ட்லேருந்து மூணு சம்மன் அனுப்பிச்சிட்டோம் வரலையான்ட்டு இந்த தடவை ஸ்பெஷலாக ஆளுங்களை ஜீப்பில் அனுப்பி, அது யார் அந்த பொண்ணு, மூணு சம்மனுக்கு மதிக்காமல் இருக்கிறான்னா அவள் என்ன கொடுத்து நடத்துவா, அவளை கூப்பிடுட்டு கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்தால் ரொம்ப பரிதாபமாக நினைக்கிறான், இவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கார், வாமா நீ தான் அந்த மூணு சம்மனுக்கு மதிக்காத ஆளா, உன்னை கவர்மெண்ட்டு கூப்பிட்டுருக்குன்னு தெரியுமா உனக்கு, ஏன் வரல அப்படின்னு மிரட்டலாக கேட்குறாங்க. வந்தம்மா சொல்லுது, ஐயா கவர்மெண்ட்டில் மூணு தடவை கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கணும், நியாயம் தான், பஸ்ஸு காசு இல்லையா அதனால் நான் வரலையா, இப்போ எப்படி வந்தேன், இப்போ வேனில் கூப்பிட்டு வந்துட்டாங்கயா, ஜீப்பில் அவங்களே கூப்பிட்டு வந்தாங்கயா, தயவுசெய்து மறந்துடாமல் திருப்பி என்னை கொண்டு போய் விட்டுற சொல்லுங்கயா, திரும்பி போகிறதுக்கு காசு இல்லையான்னு சொல்லிச்சோம். அவர் ஆடி போயிட்டாராம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஏழையாக இருக்கிற ஒரு பொண்ணை விரட்டிட்டானேன்ட்டு, அப்புறம் அந்த வழக்கை விசாரித்து அவங்கள சேர்த்து வச்சார், நூறுரூவா கொடுத்து அவங்கள அந்த அம்மாவை அவர் திருப்பி அனுப்பிச்சார். பக்கத்தில் இருந்த இன்னொரு நீதிபதி அவர் பரிதாபம் கேட்டால் அவர் ஒரு நூறுரூவா கொடுத்தாரு அப்படின்லாம் அந்த கட்டுரையில் இருக்கிறது தகவல். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சாமானியர்கள் வந்து சட்டத்தை ஏமாற்றுகிறார்கள் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. நல்லா சட்டம் தெரிஞ்சவங்க எப்படிலாம் சட்டத்தை, முதல்ல ஒரு சட்டம் போட்டோன்னே அது எப்படி ஏமாற்றணும் அப்படின்னு ஒரு உட்காந்து இன்னொரு சட்டம் எழுதுகிறாங்க. ஆனால் சாமானியமான மக்கள் தங்களுடைய இயலாமையினால்தான் பல்வேறு நேரங்களில் தவறு செய்து விடுகிறார்கள். அந்த நீதிபதி நினச்சிருந்தா அவரை பொறுத்தவரை ரூல் மூணு சம்மனுக்கு வரல, அந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்கலாம், அவர் அதிகாரப்பட்டது தான். ஆனால் அந்த நேரத்தில் அவர் சட்டத்தை முதன்மைப்படுத்தாமல் அப்பாவித்தனமாக, ஐயா பஸ்ஸு காசு இல்லை அதனால் நான் வரல, என்ன பண்ண முடியும், எனக்கு சட்டத்தை மதிக்கணும்னு எனக்கு தெரியும், கவர்மெண்ட்டில் கூப்பிட்டா வரணும்னு எனக்கு தெரியும், காசு இல்லையே, இப்போ எப்படி அவங்களே ஜீப்பில் கூப்பிட்டுட்டாங்க, அதே மாதிரி என்னை கொண்டு போய் விடுங்கன்னு சொன்ன அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டார். எனவே இன்றைக்கு பலர் பேர் வந்து ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, பேங்க்கை ஏமாத்துறாங்க, நாட்டை ஏமாத்துறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, அவர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, வலிமையான சட்டங்கள் அமுல்படுத்தப்படுவதில்லை, எளிமையான சட்டங்கள் பின்பற்றப்படுவதில்லை. வலிமையான சட்டத்தை நம்ம அமுல்படுத்துவதில்லை, பெரிய கோடி தப்பிச்சு போகிறவனே எவனை கூப்பிட்டு உடனே தண்டிக்கிறதில்ல, சாதாரண சட்டம் இந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணணும், ஹெல்மெட் தான் போடணும்னா அதை நாம் யாரும் பின்பற்றப்படுவதில்லை. எனவே வலிமையான சட்டங்கள் அமுல்படுத்தும் போதும், எளிமையான சட்டத்தை ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றும் போதுதான் ஒரு நாடு நல்ல நாடாக இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.